ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ்யுவா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரத்குமாரோட மூத்த மகளான நம்ம வரலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க நிக்கோலை சச்சிதோ அப்படின்றவரை 14 வருஷமாக காதலிச்சு. ஸோ நிச்சயதார்த்தமும் என்ன அப்படின்னா வந்து குடும்பத்தோட மத்தியில் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிக்கோலை சச்சிதோவுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருந்தனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அவுட்லுக்கை பார்த்தும் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வரலட்சுமி ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா வந்து பதிலடி கொடுக்குற விதமா, என் கண்ணுக்கு எப்போதுமே என்னோட நிக்கோலை வந்து அழகா தான் வந்து தெரிவாரு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம நிக்கோலை அண்ட் வரலட்சுமி இவங்க பேர்ல மும்பையில வந்து ஒரு நியூ வீடு வந்து முன்னாடி, அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படின்றதுதான் பெருசா வந்து பேசப்பட்டுச்சு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வரலட்சுமி ரொம்பவே அவங்களோட மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்ற விதத்துல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வந்து வரலட்சுமி ரொம்பவே ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வரலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து மேரேஜ் ஆனால் யாருக்கு வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், மேக்கப் மேன், மண்டபங்கள், இதுக்கு தான் வந்து என்ன கேட்ரிங் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு தான் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஸோ கெட்டிங் மேரீட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்குலாம் வந்து வருமானம் வரனால ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க மேரேஜுக்கான எல்லா ஒர்க்ஸும் வந்து போகுதோ, ஸோ அதை வச்சு இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு அனகராஜ்.